இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தான். பேரம் போய் கேட்டான், பாட்டி நீ என்ன பாட்டி பண்ற அப்படின்னா, ஊசியில நூல் கூக்குறேன்டா அப்படின்னுச்சு. ஊசியில நூல் கூக்குறேன்டான்னுச்சு. இந்த பேரம் போய் சொன்னா, பாட்டி ஒரு மணி நேரம் ஆனாலும் நீ அதை கூக்க முடியாது பாட்டி, ஏன்டா அப்படின்னுச்சு. ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நூலு கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நீ வெறுங்கையில வாலாட்டிட்டு இருக்க பாட்டி தான். இப்ப இந்த பாட்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துருக்கோம். நல்ல விஷயங்களை நம்ம காதுல தானா போகும், தலை போதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். மரமாக விதையெல்லாம் சும்மா போற காத்துல நாலு அப்படி வந்து விடுமா, காதுல வந்து விடுமா. அப்படியான ஒரு நாலு விஷயங்களை இங்க கடத்திட்டு போகணுன்றதுதான் இந்த விஷயத்துடைய நோக்கமே, இந்த இடத்தினுடைய நோக்கமே. சாதாரண மகாபலிபுரத்துல ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு இருந்தோம், ஜப்பான்காரங்க பாத்திருக்கீங்களா, ஜப்பான் மூக்கு ஜாதவயமா திருசா இருக்கான். பேசிட்டு இருந்தோடனே அந்த ஜப்பான்காரங்க ஒருத்தர் உட்காந்துருந்தோடனே நம்மளை பார்த்து சிரிச்சான் அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க அவன் சிரிக்கிறவங்க. மேடம் ஆனீங்க சினேகா மேடம் மாதிரி இருக்கீங்க, புன்னகை அரசி சினேகா மாதிரி இருக்கு. இப்படி சிரிச்சாக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப சிரிப்போம், அவ்வளவுதானே. ஜப்பான்காரர் சிரிச்சாரு, நான் திரும்பி அவனை பார்த்து சிரிச்சேன், இது ஒரு தப்பா சார், சும்மா வந்தா சிரிச்சு வைப்போமே, அவங்க சினேகா தான் அவங்க விட்டுருங்க, அவங்களே பார்க்காதீங்க, சிரிச்சாங்க நம்ம சும்மா சிரிப்போமேன்னு சிரிச்சு வச்சேன். என் கிட்டக்க வந்து சாங்காய் அப்படின்னா, சாங்காய் நம்ம பேரை தான் கேட்கிறேன் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன்ட்டேன். திரும்ப வந்து சாங்காய் அப்படின்னா, அவன் காது சின்னதா இருந்தா கத்தி சொல்லுன்ட்டு ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்ட்டேன். திரும்ப சாங்காய்னா, திரும்ப ராமகிருஷ்ணன் சாங்காய் ராமகிருஷ்ணன் போயிட்டான். என்னை கூட்டு வந்தவர் சொன்னார், தம்பி சாங்காய்னா அவங்க ஊர் பாஷையில வணக்கம்னு அர்த்தம்பா அப்படின்னாரு. அப்படியா அப்படின்ட்டு அந்த மகாபலிபுரம் பூரா தேடி கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சி சாங்காய் அப்படின்னேன். அவன் திரும்ப ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் போனேன். நான் அவமானப்பட்டதுல முடி சந்தோஷம் தான் இருக்கு. இதுதான் கல்லூரி. கல்லூரிக்கு வந்தாலே என்ன விஷயம்னா, இந்த வாழ்க்கையில இந்த பருவம் இருக்குல்ல, இது இனிமே கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையினுடைய டிஆர்பி பீரியட்னு சொல்லுவாங்க, எங்க மீடியாவிலாம் டிஆர்பி டைம்னு சொல்லுவோம், பிரைம் டைம். சித்தி சீரியல் வந்துச்சா, சித்தி அப்படி ஒரு சீரியல் வந்துச்சு, அதை எல்லாரும் பார்ப்போம்ல, விரும்பி பார்ப்போம்ல, ஏன்னா அதான் பிரைம் டைம். பிரைம் டைம்ல வர்றது இப்படி, பிரைம் டைம் வாழ்க்கை என்ன தெரியுமா, இந்த கல்லூரி பருவம் தான். உனக்கு 40 வயசு ஆனாலும் கூட நான் என் காலேஜ் படிக்கிறப்ப என்ன தெரியுமா பண்ணுவேன், என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருப்போம், அவங்க பேர் என்ன தெரியுமா, நாங்க கிளாஸ் நடக்கிறப்ப பின்னாடி உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுமா, எங்க பிசிக்ஸ் மேம் மேல வந்து சாப்பீஸ் அடிப்போம் தெரியுமான்னு இந்த கல்லூரிகள்ல நடந்ததை வாழ்க்கை முழுக்க பேசிட்டே இருக்கோம். இந்த நட்பு, இந்த சூழல் பிற்காலத்துல கிடைக்குமானா நம்ம சொல்லிடவே முடியாது. இந்த பிரைம் டைம், இப்ப இந்த கல்லூரியை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்க கல்லூரி ஞாபகம் எனக்கு வரும், என்ன விஷயம் சொல்றாங்க. இப்ப இங்க எத்தனை பேரு லவ் ப்ரொபோஸ் பண்ணிருக்க, எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்க, சும்மா சொல்றேன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விட்டு நீ சொல்லு, எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனைன்னு கேக்குறியா, அவன் ரெண்டு கையும் தூக்குறியா, அவனோட கையா அது சிறப்பு. எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்க, எத்தனை பேர் நீ ரிஜெக்ட் பண்ண, ஏன்னா நமக்குலாம் ப்ரொபோஸ் பண்றதே பெரிய விஷயம், இதுல நீ ரிஜெக்ட் வேற. எங்க கிளாஸ்ல சாரும் ஒரு பொண்ணு இருக்கும், அழகா அழகா. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொபோஸ் பண்ணணும்னா ஒரு லெட்டர் எழுதுவோமா, கவிதை எழுதுவோமா. மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு கிளாஸ், மேடம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, இந்த மைக்ரோ ப்ராசஸர் மேடம் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, அந்த ப்ரொஜெக்டர்லாம் போட்டு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ்ல ப்ரொஜெக்டர் போட்டு நடத்துவாங்க இல்ல, நம்ம கடைசி பிரிச்சு, இங்க எத்தனை பேர் கடைசி பிரிச்சு, என் இனமடா நீ, என் இனம், நாங்க கடைசி பிரிச்சு. இந்த கடைசி பிரிச்சுல உட்காந்து அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு கவிதை எழுதிட்டு இருக்கேன். இந்த மேடம் இன்ட்ரெஸ்டா பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் பாத்தீங்களா, நோட்ஸ் எழுதுற மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா குடூரமா இருக்கும், அப்படியே உட்காந்து அந்த மேடம் தும்முனா கூட அதை நோட்ஸ் எழுதி வச்சுப்பான், இருமனா இருமிட்டாங்கன்னு நோட்ஸ் எழுதி, ஏன்னா அது இருமல்றா, அதை ஏன்டா நோட்ஸ் எழுதுறது. நம்ம அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்கோம், கவிதை எழுதுற முகம் பாத்திருக்கீங்களா, அப்படியே 100 வாட்ஸ் பல்பு அப்படி பிரகாசமா இருக்கும், ஏன்னா நமக்குள்ள சார்ஜ் இருக்கு, அவனுக்குள்ள மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு, அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்கும், சார்ஜ் இருக்கிற முகம் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம உட்காந்து இங்க பின்னாடி கவிதை எழுதிட்டு இருந்தோம். இந்த கவிதை எழுதிட்டு இருக்கிறப்ப இந்த மேம் என்ன பண்ணிட்டாங்க, வந்து என் பின்னாடி நின்றுட்டாங்க. நின்று நான் என்ன பண்றேன்றதை இதெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, நம்ம இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்பதான் எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க, நம்மளால முழுங்கவும் முடியாது, பதில் சொல்லவும் முடியாது, பப்ப பப்பண்டி போல அந்த மாதிரி கவிதை எழுதிட்டு இருக்கேன். மேம் நோட்டை பிடிக்கிட்டாங்க, என்ன பண்ற அப்படின்னா, இல்ல மேம் அது அது தமிழ்ல வேற எழுதியிருக்கேன் கவிதை, நீ என்ன பண்றாங்க, இல்ல எழுதிட்டு இருந்த கவிதை எழுதிட்டு, நீ கவிதை எழுதுறதுக்கு நான் கிளாஸ் நடத்துறேன், அந்த நோட்டை தூக்கி எறிஞ்சாங்க, அந்த நோட்டு கரெக்டா போய் சாரு கிட்ட விழுந்துச்சு. நான் பண்ண வேண்டிய வேலையை மேடம் பண்ணிட்டாங்க,
இப்போ வந்து அவங்க சாரி சொல்லுன்னு எதிர்பார்த்தாங்க. நான் தேங்க்யூ மேடம் அப்படின்னு நம்ம பண்ண வேண்டியது மேடம் பண்ணிட்டாங்கல்ல. அந்த பொண்ணுல ரொம்ப பவ்யமா அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து எங்க மேடத்தை கொடுத்துருச்சு. மேம் இருந்தாங்க, மேம் நோட்டு மேடம் கொடுக்கறதுக்கு அம்மா கவிதை எழுதினே. இப்ப இந்த மேம் அதை எடுத்துட்டு போய் எங்க ஹெச்ஓடிட்ட கொடுத்துட்டாங்க. ஹெச்ஓடி வந்து அதை படிச்சுட்டு எங்க மேம் வெளியே அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு எங்க கூப்பிட்டாரு, படிடா என்ன பண்ணாரு சார், கவிதை எழுதுங்க சார், படி அப்படின்னு. அந்த கவிதை இப்படிதான் இருக்கும், காதல் சிலருக்கு கனவா இருக்கிறது, காதல் சிலருக்கு நினைவா இருக்கிறது, காதல் சிலருக்கு கலைந்து இருக்கிறது, காதல் சிலருக்கு கலைகளாய் இருக்கிறது, காதல் சிலருக்கு பருவத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு இதயத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு உருவத்தால் வருகிறது, காதல் சிலருக்கு இணையத்தால் வருகிறது, காதல் சிலரை நிக்க வைக்கிறது, காதல் சிலரை சிக்க வைக்கிறது, காதல் சிலரை தக்க வைக்கிறது, காதல் சிலரை விக்க வைக்கிறது, காதலை சிலர் சொல்ல தவிக்கிறார்கள், காதலை சிலர் சொல்லிவிட்டு தவிக்கிறார்கள், காதலை சிலர் மறைக்க தவிக்கிறார்கள், காதலை சிலர் மறக்க தவிக்கிறார்கள். ஹிட்லருக்குள்ளும் காதல் உண்டு, வில்லனுக்குள்ளும் ஹீரோ உண்டு. ஹிட்லருக்குள்ளும் காதல் உண்டு, வில்லனுக்குள்ளும் ஹீரோ உண்டு, காதல் வந்தால் மாற்றம் உண்டு, நீ சரி என்று சொன்னால் சொர்க்கம் உண்டு. நெருங்க படிச்ச இருக்கும் இவள் நாம செய்தால் நான்மறைகள் பிறக்கும், விழி சந்திரனோ சூரியனோ என்றது நம் ஜாலமிட, கண்கள் வியக்கும் உடல் சிலிர்க்கும், கூற வீட்டு திண்ண இது குயில் வந்து கூவுது என்று நானும் வியந்தேன். இந்த கவிதையை அவளுக்காக வரைந்தேன். அவர் என்ன பண்ணாரு, என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் எங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். தாக்கு சுப்பிரமணியன், அவங்க சாலமன் பாப்பி ஐயா பட்டிமன்றத்துலாம் பேசுவாங்க, அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வச்சார். சார் இந்த பையன் நல்லா கவிதை எழுதுறான் சார், இவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது சார், இவன் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல உட்காரணும் சார், என்னை கொண்டு போய் அங்க உட்கார வச்சாரு, தினமும் போய் தமிழ் படிப்பேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அங்க போய் உட்காந்து தமிழ் படிச்சுட்டே இருந்தேன். ஆறே மாதத்துல அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அம்மா கையால முதல் பரிசாக, மாநில அளவுல முதல் பரிசாக கவிதை பொருள் பரிசு பெற்றோம். இந்த ஆசிரியர்கள் யாரு தெரியுமா, நம்ம யாருன்னு நமக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் இந்த ஆசிரியர்கள். அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டு தான். ஒரு 60 மாடி கட்டடங்கள்லாம் அங்கதான் ஃபர்ஸ்ட் கட்டினாங்க, 40 மாடி 60 மாடி கட்டடங்கள்ல. இந்த 20வது மாடிக்கு மேல வணிக வளாகங்கள் விற்கவே இல்லை, யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த லிப்ட் போகுது இல்ல, இந்த லிப்ட் வந்து 20 மாடி வரைக்கும் பொறுமையா இருக்கும், 10 நிமிஷம் காமணி நேரம். 20வது மாடி போகும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்குது, இல்ல போர் அடிக்குது உட்காரவே முடியல, என்னடா அந்த லிப்டுக்குள்ள நிக்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி டஞ்சனா இருக்கு, அடைச்ச இடத்துல 30 மணி நேரம்னா அவனால மேல போக முடியல, மேல இருக்கிற ஃப்ளோர் விற்கவே மாட்டேங்குது. இந்த லிப்டுக்குள்ள என்ன பண்ணலாம்னு பேசுறான் அவனை வந்து ஒரு 30 மணி நேரம் ஹோல்ட் பண்றதுக்கு, இல்ல 20 நிமிஷம் லிப்டுக்குள்ள ஹோல்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பேசுறாங்க. டிவி வைப்போமா, ரேடியோ வைப்போமா, அதெல்லாம் லிப்ட்ல வைக்க முடியாது, கரெக்டா அந்த இதுல நிக்க முடியாது, பாசிபிலிட்டி கிடையாது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு பேசுறாங்க. சார் ஒரு சாதாரண ஒரு மார்க்கெட்டிங் இன்ஜினியர் வந்து சொன்னாரு, ஒண்ணுமே இல்லைங்க இவ்வளவுலாம் பண்ண வேணாம், சுத்தி கண்ணாடி வைங்க சார், லிப்டுக்குள்ள சுத்தி கண்ணாடி வைங்க, நம்ம பையனுக்கு தலை வாடுறது 20 நிமிஷம் தலை வாருமா, பொம்பளை பிள்ளைய செல்ஃபி எடுத்து 20 நிமிஷம் ஓடி போயிடும், அதனால லிப்டுக்குள்ள கண்ணாடி வைங்க சார். நான் இதுதான் கிரியேட்டிவிட்டி, சிம்பிளா ஒரு சொல்யூஷன் வந்துச்சா இதுதான் கிரியேட்டிவிட்டி. ரெண்டாவது என்னது, எக்ஸிகியூஷன். நிலால முத கால் வச்சது யாரு, நல்லவேளை ஒரு கிளாஸ்ல கேட்டாரு நிலால முத கால் வச்சது யாருன்னு, நம்ம பையன் சொன்னா கையை வச்சது எஸ்ஜே சூர்யா, காலை வச்சது யாரு தெரியாதுன்னா, அது அந்த படத்துல அந்த மாதிரி நிலால யார் கால் வச்சது, நீல் ஆம்ஸ்ட்ராங், கரெக்டா. சரி இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா நீல் ஆம்ஸ்ட்ராங் கதையில? நீல் ஆம்ஸ்ட்ராங் யார் தெரியுமா, பைலட் கிடையாது, கோ பைலட். கோ பைலட்னா யாருன்னா ஒருத்தர் பைலட் ஓட்டுவாங்க, பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க, கோ பைலட்ன்றவர் பக்கத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி, நம்ம ஊர் பாஷையில சொன்னா கண்டக்டர் அப்படி வச்சுக்கலாமா, நம்ம ஊர் பாஷையில கோ பைலட். அவர் இப்ப நிலாவில போய் ராக்கெட் நிக்கிது, கீழே நாசால இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, பைலட் லான்ச் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பைலட் என்ன பண்ணணும், கதவை திறந்து கீழே இறங்கணும். பைலட் பயப்படுறாரு, கதவை திறந்தா வேக்குவம் வந்துருமோ, ராக்கெட் வெடிச்சிருமோ, அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு, பைலட்டுக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு, கொடுத்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு, இந்த கதவை திறக்க மாட்டாரு, பயப்படுறாரு. 3 செகண்ட் பாக்குறாங்க, 4 செகண்ட் பாக்குறாங்க, நாசால இருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோபைலட் லான்ச் பண்ணாங்க, சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் கதவை திறந்தார், காலை வச்சார், இன்றைக்கு வரை வரலாற்றில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பெயர் தான் இருக்கிறது,
கூட வந்த பைலட்டினுடைய பெயர் யார் என்றே நமக்கு தெரியல. எவன் ஒருவன் தன் சிந்தனையை செயல்படுத்துகிறானோ அவன் தான் வரலாற்றில் நிற்க முடியும்ன்றத நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்ம கத்து கொடுத்துட்டு போறாரு. ரெண்டாவது எக்ஸிகியூஷன், மூணாவது என்ன, அக்செப்டிங் த ரிசல்ட். இன்னைக்கு எனக்கு ரொம்ப விஷயம், இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும் போது சார், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த 2K தலைமுறையை வந்து பெரிய பெரிய முடிவு எடுத்துருக்கலாம். நீட் தேர்வுல தோக்கிறதா இருக்கட்டும், சாதாரண ஒரு தேர்வுல தோக்கிறதா பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காரணமே இல்லை. இல்லை ஒரு சாதாரண முடிவு அதோட தானே. ஒரு பையன் போய் அம்மாட்ட சொன்னா, 10th ஃபெயில் அந்த பையன், அம்மாட்ட போனான், அம்மா நான் சாக போறேன்மா, தற்கொலை படிக்க போறேன்மா. அம்மா சொன்னாங்க, எப்படிடா சாவாள், அப்படிலாம் சொல்லாதவங்க சாகணும், அப்படிலாம் சொல்லாதவங்க பத பதத்து சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லாதவங்க ஏன்டா, இல்லைம்மா நான் சாக போறேம்மா, 10th ஃபெயில் ஆகிட்டு சாக போறேம்மா. சாக சரி, எப்படி சாவன், தூக்கு மாட்டிட்டு தொங்குவேம்மா, வேற கத்தி எடுத்து கழுத்து வெட்டிப்பேமா, வேற தண்டவாளத்துல போய் தலையை கொடுப்பேமா, வேற தூக்க மாத்திரையை சாப்பிடுவேம்மா, வேற எங்க கெமிஸ்ட்ரி சார பாடம் எடுக்க சொல்லி 4 மணி நேரம் உட்காந்துருப்பேமா. அதுக்கு மட்டும் சிரிக்கிற நீ, என்னையும் சேர்த்து மாட்டு, வேற இந்த மாதிரி மாடியில இருந்து குதிச்சிருவேமா. அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, முட்டா பையலே, இந்த உலகத்துல சாகுறதுக்கே இத்தனை வழி இருக்குன்னா வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்கும், போய் வாழ்ற வழியை பாடுறான். வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்கும், இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். கொரோனா காலகட்டம், கொரோனால ஒரு டீச்சரை தனிமைப்படுத்துறாங்க, டீச்சரை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த டீச்சருக்கு அவங்க கிட்ட படிச்சிருப்பாங்கள ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கால் பண்றாங்க, ஒவ்வொருத்தரா கால் பண்றாங்க டீச்சருக்கு. இப்போ ஒரு பையன் சொல்றான், டீச்சர் டீச்சர் நீங்க எப்பயுமே சொல்லுவீங்க டீச்சர், இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு பையன் நல்லா படிப்பான்னு சொல்லுவீங்கல்ல பரத், அந்த பையன் காலில் இருக்கான் டீச்சர். தங்கம் நீ என்னப்பா பண்ற, துபாயில ஒரு கம்பெனியில 3 லட்சம் வாங்குறேன் டீச்சர். சந்தோஷப்பா, நாங்க தன்னை விட தன்னிடம் படித்த மாணவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் என்பதை தெரிந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் ஆசிரிய பெருமக்கள் தாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, 3 லட்சம் வாங்குறியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அடுத்த டீச்சர், இந்த ரெட்டச்சடை போட்டு ஒரு பொண்ணு இருக்கணும் டீச்சர், ஹரிணின்னு ஒரு பொண்ணு சொன்னீங்க, ரெட்டச்சடை போட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேசுறாங்க டீச்சர். நீ என்ன தங்க பண்ற, நான் ரயில்வேஸ்ல வேலை பாக்குறேங்க, நான் ஒரு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. மூணாவது, நீ என்னப்பா பண்ற, நான் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில 1 லட்சம் வாங்குறேன் டீச்சர். கார்த்திக்ன்ற பையன் பேசுறேன் டீச்சர், 1 லட்சம். இதெல்லாம் சரிப்பா, இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணீங்கல்ல, நீ யாருப்பா, நீ சொல்லவே இல்லையா இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணியே, நீ யாருன்னு கேட்டான். டீச்சர் என்னை நீங்க மறக்கவே முடியாது, இந்த கடைசி பெஞ்சில சதீஷ்னு ஒருத்த உட்காந்துருப்பேன், ஹைட்டா கருப்பா, இங்க சதீஷ் இருக்கியா, ஹைட்டா கருப்பா ஒரு பையன் உட்காந்துருப்பேன் சதீஷ்னு. நீங்க உள்ளர வந்தீங்கன்னா என்னைய வெளியே அனுப்பிடுவீங்க, எப்பயுமே நீங்க உள்ளர வரும்போது என்னைய வெளியே அனுப்பிடுவீங்க, உருப்படவே மாட்டானான்னு சொல்லுவீங்க. அந்த சதீஷ் இருக்கேன் டீச்சர், டே எனக்கு ஒன்னே புரிஞ்சாண்டா பயமா இருந்துச்சு, நீ என்னடா பண்ற, நீ படிக்கவே மாட்டேடா, உருப்படவே மாட்டா, நீ என்னடா பண்ற அப்படின்னா, இந்த பையன் சொன்னா, இந்த முதல் ஒருத்தன் துபாயில 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னான்ல, அவன் ஏன் கம்பெனில தான் வேலை பார்க்கறான், அவன் ஏன் கம்பெனில தான் டீச்சர் வேலை பார்க்கறான். நான் துபாயில இப்ப பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், என் கம்பெனில இப்ப 600 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு பெரிய கம்பெனிகள், எப்படிலாம் தம்பி இது சாத்தியமாச்சு. இந்த டீச்சர் பையன் சொன்னா, நீங்க எப்பயுமே உள்ள வந்தீங்கன்னா என்னை வெளியே அனுப்பிடுவீங்களா, வகுப்பு என்பது வகுப்பறைக்குள் மட்டுமல்ல வகுப்பறைக்கு வெளியேயும் இருக்கிறதுன்றத உங்கள்கிட்ட தான் கத்துக் கொடுத்தேன். எப்பயுமே பெஞ்ச் மேலேயே நிக்க வைப்பீங்களா, எல்லாரையும் விட நான் உயர்ந்தவனாக இருந்தேன்றத ஒரு உணர்வு எனக்கு எப்பயுமே கிடைச்சிச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பேச சொல்றீங்களா, பேசினால் பிரச்சனைகளை தீர்த்து விட முடியும்ன்ற நம்பிக்கையை நீங்க தான் டீச்சர் கொடுத்தீங்க, அதனால என்னுடைய வாழ்க்கை மாறியது. நான் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது உதவி, என் நேரமும் கிடைக்காது சிபாரிசு, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று, அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று, திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று, தே நமுழ தமிழோசை வாழ்க நன்று. நான் இந்த அருமையான இந்த வேலையில் இவ்வளவு தூரம் தமிழையும் தன்னம்பிக்கை சிந்தனைகளையும் அத்தனை அமைதியாக இருந்து கேட்ட அத்தனை மாணவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி, உங்களில் ஒருவர் இது போன்ற ஒரு சிறப்பு விருந்தினராக மாற வேண்டும், அந்த பேச்சை நான் அமர்ந்து கேட்க வேண்டும், இந்த நல்ல வாய்ப்பை இறைவன் அருள வேண்டும் என்று சொல்லி